நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிரெட் ஆம்லேட். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது எப்படி பண்ணலாங்கிறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூ மேக் இட் ஈஸி இந்தியன் ரெசிபீஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு கேரட் எடுத்துருக்கேன். அதை சின்ன பொடிசாக கட் பண்ணி போட்டு மிக்சியில் ரிவர்ஸில் சுற்றியிருக்கேன். நமக்கு அது வந்து பொடிசாக வந்துடுச்சு கேரட் வந்து. இதில் நான் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேங்க. ரெண்டு முட்டை நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருங்காயம், மிளகு ஜீரகம் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் அதுவும் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். பூண்டு ரெண்டு பல் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்து அதுவும் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இது எல்லாமே மிக்சியில் போட்டுட்டு ரிவர்ஸில் நம்ம சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். என்ன ஆகும்னா அந்த வெஜிடேபிள் முட்டை எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடும். நமக்கு வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பிரெட் ஆம்லெட் செய்யும்போது நல்லாயிருக்கும். நம்ம வந்து அதிகமாக சுற்றிக்கிட்டால் என்ன ஆகும்னா வெங்காயம்லாம் நல்லா அரைஞ்சிடும், தண்ணி ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த மிக்சிங் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த கேரட் வெங்காயம்லாம் அப்படியே தான் இருக்குது, நமக்கு ஏற்கனவே போட்ட மாதிரி தான் இருக்குது. முட்டை முட்டை நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. நான் தவாவில் ஒரு நாலு பிரெட்டை எடுத்துருக்கேன். அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நெய் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்ம ரொம்ப டோஸ்ட் பண்ண வேண்டாம், மீடியமாக டோஸ்ட் பண்ணாவே போதும். ஏன்னா இது வந்து பிரெட் ஆம்லெட் தான் நம்ம செய்ய போகுது. பார்த்தீங்களா நம்ம நாலு ஸ்லைஸ் எடுத்துருக்கேன் பிரெட்டு. ஒரு நாலு ட்ராப் நெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ரெண்டு பக்கமும் லேஸாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் டோஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ தவாவில் தான் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இந்த மிதமான தீயில் வச்சு நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா லைட் கலர் வந்தோன்னு நம்ம எடுத்துக்கலாம் பிரெட்டு. இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி போட்டால் என்ன ஆகும்னா நமக்கு வந்து நல்லா தீஞ்சு போகாமல் நல்லா அந்த லேஸாக அந்த பொண்ணு இதுமாக வந்தோன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு எனக்கு அந்த பிரெட்டு. இப்போ அந்த தவாலையே நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை அதை வந்து ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஒரே இடத்துல ஊற்றாமல் சுற்றி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து நல்லா பரப்பி விட்டுக்கலாம் அந்த தோசைக்கல் ஃபுல்லாகவே. ஏன்னா நம்ம நாலு பிரெட்டை போட்டு பிரெட் ஆம்லேட் செய்யணும், அதுக்காக நல்லா பரவி விட்டுக்கலாம். நமக்கு வந்து தோசைக்கல் எப்போவும் நடுவில் குழியாக இருக்கும், நமக்கு அந்த முட்டையெல்லாம் நடுவில் வந்து நின்றுடும். அதை நம்ம என்ன பண்ணோம்னா ஓரமாக எடுத்து எடுத்து விட்டுக்கலாம். நம்ம வந்து இப்படி எடுத்து விடும்போது என்னென்னா சுற்றி ஒரே அளவாக இருக்கும் நமக்கு வந்து. இல்லாச்சும் நடுவில் மட்டும் கொஞ்சம் கனமாக இருக்கும், சுற்றி மெலிசாக இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டையெல்லாம் எடுத்து ஓரமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா என்ன ஆகும்னா ரொம்ப முட்டை வந்து அடிப்பக்கத்தில் விந்து வந்துடும், மேலே வந்து வேகாது. நம்ம லோ ஃப்ளேம் வைக்கும்போது என்னென்னா ஒரே அளவாக விந்து வரும். நமக்கு வந்து இந்த மாதிரி ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுக்கிறேன் நான் அந்த முட்டையை. போதும், நமக்கு எடுத்து விட்டாச்சு. இப்போ அந்த நாலு பிரெட்டு வச்சுருக்கேன்னா அதை எடுத்து இந்த முட்டை மேலே அடுக்கி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த நாலு பிரெட்டை எடுத்து ஓனாக நான் அடிக்க வச்சேன். இது அந்த லோ ஃப்ளேம் வச்சால் தான் நம்ம வேக வைக்கணும். அப்படி வேக வச்சால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து பிரெட் ஆம்லேட் வந்து. நான் நடுவில் கொஞ்சம் கரண்டியை வச்சு கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அது நம்ம ரெண்டு பிரெட்டை அப்படியே மடித்து விடுவோம். நம்ம வந்து ஓரெல்லாம் நம்ம நாலு பக்கமும் மடிச்சுக்கலாம் பிரெட்டு மேலே. அப்படியே கொஞ்சம் மெதுவாக தாங்க செய்யணும் நம்ம. இல்லாச்சும் அந்த பிரெட் ஆம்லேட் வந்து ஆம்லேட் வந்து நல்லா உடஞ்சிடும். நமக்கு வந்து நான் நல்லா ஓரமாக மடித்து இருக்க விட்டேன் பிரெட்டை. இப்போ அது மேலே ரெண்டு ட்ராப் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணலான்னா பிரெட் ஆம்லேட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு என்னன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி கொடுத்தா. நம்ம இதுக்கு வந்து தொட்டுக்க சாஸ் வேணால் நம்ம சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு சாஸ்லாம் எதுவும் கொடுக்கல, எதுவுமே தான் பிரெட் ஆம்லேட் ரெடி பண்ணியிருக்கேன். கத்தியில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நாலு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து சாப்பிட ரெடி ஆகிடுச்சு எனக்கு பிரெட் ஆம்லேட். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது ஈஸியாகவும் செய்யலாங்க, இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம போட்டிருக்கிறது வெஜிடேபிளும் முட்டையும் தான். இது ஹெல்த்தியை தான் நமக்கு உடம்பு கேட்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ நமக்கு அந்த ரெடி ஆகிடுச்சு அந்த பிரெட் ஆம்லேட்டு. சின்ன சின்ன பீஸாக எடுத்துருக்கேன். பார்த்தீங்களா உங்களுக்கு
நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு அந்த பிரெட் ஆம்லேட் வந்து. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா சூடாக இருக்குது, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருக்கு நமக்கு வந்து பிரெட் ஆம்லேட் வந்து. இந்தமாதிரி செஞ்சு கொடுங்க, இந்தமாதிரி பிரெட் ஆம்லேட் செஞ்சு கொடுத்தா சின்ன பசங்க வந்து பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. Bye, bye.